தருமபுரி மாவட்டம் சொட்டான்பள்ளி அரசு பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு பயின்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர். 1969-70 ஆண்டுகளில் சொட்டான்பள்ளி அரசு பள்ளியில் படித்தவர்கள் 52 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தனர். அப்போது ஆரத்தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தற்போது அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அவர்கள் பரிசு வழங்கினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி நடைபெற்றது. சிறப்பு திருப்பலி, கூட்டுப்பாடல், பிரார்த்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மைக்கேல் சம்மனசு, புனித அந்தோணியார், செபஸ்தியார் தேர்கள் முக்கிய வீதிகள் வழியாக சென்றன. அதனைத் தொடர்ந்து கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் தப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா்.